கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, சங்கீதங்கள் தரும் புது நம்பிக்கை என்கிற தியான வரிசையிலே இன்று காலை வேளையிலே சங்கீதம் 84 தியானிக்க இருக்கின்றோம். இந்த சங்கீதம் இஸ்ரவேல் ஆலயத்தின் சிறப்பை குறித்து பாடுகிற ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. ஆலய ஆராதனை மீது ஆவல் கொண்ட ஒரு பக்தன் இதை பாடியிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். 1 தொடங்கி 4 வசனமுடைய உள்ள பகுதி ஆலயத்தின் மீது ஆவல் கொண்ட பக்தனின் மனதை பாடுகின்றது. 5 வசனம் தொடங்கி 8 வசனமுடைய உள்ள 2 பகுதி ஆராதிப்பதனால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை குறித்து விளக்குகிறது. 9 தொடங்கி 12 முடிய உள்ள 3 பகுதி ஆண்டவரோடு உள்ள உறவினால் உண்டாகும் உற்சாகத்தை குறித்து பாடுகின்றது. 1 வசனத்திலே ஆலயத்தின் சிறப்பை சொல்லும்போது அது சொல்கின்றான், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்கின்றான். ஆம், தேவனுடைய ஆலயம் மனிதனுக்கு இன்பத்தை கொண்டு வருவதாக இருக்கின்றது. ஏனென்றால் பழையற்பாட்டின் காலத்திலே ஆலயத்தின் மீது ஆலயம் இருக்கிற இடத்திலே குறிப்பாக ஆலயத்துடைய கிருபாசனத்திலே மகிமை தேவனுடைய மகிமை இருந்ததாக அவர்கள் கருதினார்கள். ஆகவே அந்த இடத்திலே செல்வது, அதை நோக்கி பார்ப்பது, அந்த இடத்திலே தேவனை ஆராதிப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். ஆகவே அந்த ஆலயத்தின் சிறப்பை குறித்து ஆலயத்தை உமது வாசஸ்தலங்கள் என்று நினைத்து அவன் பாடுகின்றான். அது மட்டுமல்ல, அதை நோக்கி அந்த ஆலயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சையுடையவனாக இருப்பதை சங்கீதம் இந்த சங்கீதத்தினுடைய 2 வசனம் சொல்கின்றது. அப்போது அவன் தன்னை ஒரு பறவையோடு சிறு குருவியோடு தன்னை ஒப்பிடுகின்றான். என் ராஜாவும் என் தேவனமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்கின்றான். காரணம் என்னவென்றால், சாலமோன் கட்டிய ஆலயம் மிகப்பெரியது என்று நமக்கு தெரியும். அதனுடைய சுவர்களிலே சின்ன குருவிகள் கூடுகளை கட்டி முட்டையிட்டு அடைகாத்து தங்கள் குடும்பத்தை நடத்தி வந்தது. ஆகவே அந்த குருவிகள் பாக்கியம் செய்தவைகள் என்று அவன் பாடுகின்றான். எனக்கு எப்போதும் ஆலயத்தில் அப்படி இருக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஒரு விதத்திலே அங்கலாய்க்கின்றான். ஆமன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு உறவு கொள்வது, ஆண்டவருடைய ஆலயத்தில் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்திருக்கின்றான். ஆகவே 2 பகுதியிலே ஆலயத்திலே ஆராதிப்பதனால் மனிதனுக்கு ஆத்ம பலம் கிடைக்கிறது என்பதை 5 வசனத்திலே சொல்கின்றான். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தேவ சமூகத்திலே சென்று எருசலேமிலே சென்று ஆராதிப்பதனாலே மனபலம் கிடைக்கும் என்று இஸ்ரவேல் மக்கள் நம்பினார்கள். ஆண்டவராய் இயேசு கூறினார், எருசலேமிலே மட்டுமல்ல உலகம் எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆம், இன்று ஆண்டவராய் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் எந்த இடத்திலிருந்து ஆராதித்தாலும் நமக்கு மனபலத்தை அது தருகிறது. 2 கோணங்களிலே பார்த்தாலும், ஆலயத்திலே ஆராதித்தாலும், இருக்கிற இடத்திலே உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதித்தாலும் அது நமக்கு மனபலத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சங்கீதக்காரன் இந்த இடத்திலே தேவனை நோக்கி அந்த மனபலன் கிடைக்கும்படியாக விண்ணப்பிக்கின்றான். அதோடு மட்டுமல்ல, அவன் சொல்கின்றான், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்கின்றான். ஆம், ஒரு அருமையான ஒப்பீடு. வாழ்க்கையில் அழுகை இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று நாம் விண்ணப்பிக்கும் போது அழுகை மாறி நம்முடைய வாழ்விலே இருதயங்களிலே மகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டுமல்ல, அந்த மகிழ்ச்சியை எவ்வளமாக சொல்கிறென்றால் அது மழையும் குளங்களை நிரப்பும் என்று. நம்முடைய கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறி செழிப்பான மழையாக மாறி
தண்ணீராக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போதுமானது என்று சொல்கின்றான். ஆம், அது மட்டுமல்ல, அழகான ஒரு ஒப்பீட்டை 10வது வசனத்திலே சொல்கின்றான், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆம், ஆண்டவரோடு இருப்பது எத்தனை பாக்கியம். அநேக வேலைகளை வீணடிக்காமல் ஆண்டவரோடு உள்ள உறவு எவ்வளவு பாக்கியமானது என்பதை உணர்ந்திருக்கின்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவரோடு உள்ள உறவு இன்பமானது என்பதை உணர்ந்திருக்கின்றோமா? அப்படி உணர்ந்திருப்போமானால் நிச்சயமாக மழையும் குளங்களை நிரப்பும் என்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, 12வது வசனத்திலே மிக அழகாக முடிக்கின்றார், சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான், திருப்தி அடைந்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மகிழ்ச்சியானவன் என்று கூறுகின்றார். ஆம், தேவனை நம்பி வாழ்வோமானால் நம்முடைய வாழ்விலே அது மலைகளும் குளங்களை நிரப்பும் ஆசீர்வாதத்தை, கண்ணீரும் தண்ணீராக மாறும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஐயமில்லை. கர்த்ததாமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலை ஆசீர்வதித்த தேவன் கிறிஸ்துக்குள் அபிஷேகம் பெற்ற நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.